வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு அவங்களுடைய T20 உலக கோப்பைக்காக ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. நிகழ்ச்சியான தருணங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ரோஹித் சர்மாவாகட்டும், அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் அவங்களுடைய ஃபேமிலியாகட்டும், விராட் கோலி, ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் நடந்திருக்கு. அதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூரியகுமார் யாதவ் அவரை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் அவருடைய கெரியர் டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்கள், 2014-15 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு மன்வீந்தர் பிஸ்லா இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்துட்டு கொல்கத்தா டீம்ல வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா அடிச்சுட்டே இருப்பான், சூரியகுமார் யாதவ் அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சது. ஸோ அக்ஷன்ல வந்துட்டு மும்பை அணி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மேட்சும் நல்லா தான் விளையாண்டு இருந்தாரு, ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு பெருசா பேசப்படல. ஆனா 2019-20 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நல்லாவே பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு கோலிக்கு எதிராக அவர் வந்துட்டு சும்மா ஒரு ஃபைட் மாதிரி ஒன்று நடக்கும், ஆனால் அந்த ஃபைட் எல்லாம் சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு மேட்ச், அந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக பேசப்பட்டார். ஏன்பா இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த மனுஷனுக்கு வந்துட்டு நீங்கள் டீமில் இடமே கொடுக்கல, ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி யாரா அந்த பையன், எல்லா பக்கமும் ஷார்ட்ஸ் வச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ 40 ரன்னாவது ஒரு மேட்சுக்கு அடிச்சு கொடுக்குறான், இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கிடைக்க மாட்டான். தயவு செஞ்சு செலக்டர்ஸ் இவர் மேலே கண் வச்சிருங்க. ஸோ தயவு செஞ்சு ஏசியா கோப்பைக்கு முன்னாடியாவது இவங்களை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சூரியகுமார் யாதவன் இந்தியன் டீம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டால் துளி கூட இல்லைங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரோ அதை விட பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம பார்த்துருப்போம், எல்லா மேட்சுமே 50-50 அடிச்சுட்டு இருந்தாரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஏசிய கோப்பை ஆகட்டும், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லணும். அவருடைய நிகழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த T20 உலக கோப்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு அந்த ஒரு பிளேசர் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அவங்களுடைய கோட்டை வந்துட்டு அவங்களே போட்டு விடுறதாகட்டும், ஸோ கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது 2019 முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது, பட் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 4 வருஷம் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். இரண்டாவது ரோஹித் சர்மா அவங்களுடைய ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்தியாவில் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னதான் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பை எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிறதா ரோஹித் சர்மா அவருடைய டார்கெட்டாக இருக்கும். அவருடைய சாதனை நல்லாவே தெரியும், ஐபிஎல்லோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சக்சஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் இந்த ட்ராஃபிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா. டீம் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை, பும்ராவோட முக்கியமான பிளேயர்கள்லாம் இல்லை, பும்ரா ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ரெஸ் கொஸ்டின் கேட்கும்போது அவர் ஓரளவுக்கு காமாக இருக்காங்க, பார்த்துக்கலாம் என்னாலும் அப்படிங்கிற மாதிரி தான் 16 பிளேயரோட போயிருக்காங்க. ஸோ கோலியும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாரு. அவருடைய 70% ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் பழைய ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் 1-1 பொசிஷனில். தட்ச வீடியோ கைஸ், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.